வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாதி சென்னை வடபழனி. இப்போது சென்னை குன்றத்தூரில் இருக்கிறோம். குன்றத்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முருகன் திருக்கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோபுரம், கோபுரம் வாசல், கோயில் வாசலில் வலது பக்கம் இந்த ஒரு வழி இருக்குது. நீங்கள் வந்து குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் அந்த இடம் வந்து சொல்லுங்கள். அது பெருமாள் கோயிலா? அதுக்கு அந்த பக்கம் சிவன் கோயிலா? குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து அங்கே ஒரு சிவன் கோயில், இது பக்கம் பெருமாள் கோயில், இது வந்து முருகன் கோயில். முருகன் கோயிலுக்கு வலது பக்கம் இங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி படிக்கட்டெல்லாம் இருக்குது, மலை மேலே ஏற படிக்கட்டு. இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது, அந்த இடத்துல லெஃப்டில் ஒரு சந்து போகுது, அங்கே ஒரு பைக்கெல்லாம் நிற்கிறாங்க. அது உள்ளே போனால் முருகன் கோயிலுக்கு நேர் பின்பக்கம் போகும். இங்கே கடம்பநாதர் சித்தர் ஜீவசமாதி இருக்குது, அதுக்கு இப்போ போகிறோம். இந்த இடத்துல இடது பக்கம் திரும்புகிறோம். மலையை ஒட்டின மாதிரி கோயில் கோபுரம் தெரியுது, இதை வெட்டி அப்படியே போகிறோம். புலம்போம். இந்த இடத்துல அவ்வை இல்லம்னு ஒரு ஆர்பனேஜ் இருக்கும், முதியோர் இல்லம், அவ்வை ஹோம், அவ்வை இல்லம். இதுக்கு பக்கத்தில் இடது பக்கம் ரோடு திரும்புது, போங்க. இந்த அவ்வை ஓமுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகுது, இதில் போகிறோம், போங்க. ஆமாம், மலையை ஒட்டின மாதிரி லெஃப்டில் போகிறோம். இந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது, இடத்துல ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. முருகன் கோயில் பின்பக்கம் வந்துட்டோம். குன்றத்தூர் முருகன் கோயில் பின்பக்கம் இருக்கிறோம். வாட்டர் டேங்க் தெரியுது. மேகமூட்டம் அது ஒரு காரணம். இந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் இதுதான் வந்து அரச மரத்துக்கீழ குன்றத்தூர் கடம்பநாத சித்த ஜீவ சமாதி. இந்த மலை மேலே போகிறதுக்கு வழி இருக்குது. கடம்பநாதர் சித்தர் பீடம், பெரிய அட்டில ஏஜ் வச்சுனாங்க, தண்ணியில் ஊறி தான் இதாக ஏஜ் வச்சது. புகை பரவாயில்லையா? புகை புகை நல்ல என்னம்மா? இல்லைம்மா, இது கடம்பநாதர் சித்தர் பீடம். இது இல்லாமல் இது வந்து இடும்பன்ஸ். இந்த சிலை வந்து பக்கத்தில் ஒரு குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இடும்பன் கையில் காவடி இருக்குது, கையில் வந்து ஒரு இடத்துல ஒரு கல் மாதிரி வச்சுருக்காரு, கோயில் கட்ட போகிறதுக்கு கொண்டு போகிற மாதிரி வச்சுருக்காரு. ஐதீகம் சொல்கிறாங்க. முருகன் சிலை அற்புதமானது. கடம்பநாதர் இருநூற்றம்பது வகை யாக மூலிகை பொடி யாகம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். இங்கே வர்றவங்களும் மற்றும் இந்த காணொலியை காண்பவர்களும் இந்த திருப்பணியில் பங்கு கொள்கிறவங்களும் நல்லோர் அனைத்தரும் நலம் பெறணும்னு வேண்டிக் கொள்கிறோம். 250 வகை மூலிகை பொடி எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு யாகம் பண்ணியிருக்கிறோம். தகவல் தொடர்பு அமிர்தலிங்கம் அணுக வேண்டியது 9500519924. இது அந்த திருப்போரூர்லேருந்து திருப்போரூர்லேருந்து சூரசம்பாரம் பண்ணிவிட்டு இந்த குளத்தில் குளிச்சுட்டு அந்த சூரசம்பாரம் பண்ணிட்டு வர சொல்ல அவர் நெத்தியில் ரத்தம் வடிஞ்சதாக ஐதீகம். அந்த ஐதீகத்தின் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ரத்தத்தை இங்கே அந்த குளத்தாண்ட வயிற்று கூட சொல்ல இதை நத்தன்னு சொன்னாராம். அந்த ரத்தன்றதுக்காக நத்தன்னு சொன்னார். அந்த ஊர் பேரை நத்தம், குன்றத்தூர் நத்தன்னு சொல்லுவாங்க. இது சேக்கியார் பிறந்த ஊர். இது மகப்புண்ணிமா 63 மயன்மாருடைய புராணத்தை எழுதின மகப்புண்ணிமான் சேக்கிய பிறந்த ஊர். இது அவர் வீடுலாம் அங்கே தான் இருக்குது. அவர் அவருடைய வழிபட்ட கோயில் கந்தல் ஈஸ்வரர் கோயில், அவர் வழிபட்ட கோயில். அவர் கட்டின கோயிலில் குன்றத்தூரில் அந்த குளத்து பக்கத்தில் இருக்குது.
ஈஸ்வரன் கோயில். இது வாலீஸ்வரர் அவர் வழிபட்ட கோயில், கந்தலீஸ்வரர் அவர் வழிபட்ட கோயில், அவர் கட்டின கோயில் குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, பெரிய கோயில்ன்னு சொல்லுவாங்க. அதை எங்களுக்கும் பெரிய பெருமை, நாங்கள் சீக்கிரம் ஊரில் பிறந்தோன்றதுக்காக எங்களுக்கும் பெரிய பெருமை. இதை வந்து இந்த அம்மா புண்ணியத்துலேயும் ஸ்ரீநாதன் வெங்கடேஷன் ஒருத்திருக்காரு, இந்து பேப்பரில் வேலை செய்கிறாரு, அவர் புண்ணியத்துலேயும் அந்த கோயில் நான் 5 வருஷமாக என்னுடைய இதில் கஷ்டத்தில் அவங்களுடைய கஷ்டத்துலையும் வழிபட்டுருக்கேன். இது உள்ளே போகிறதுக்கு பயந்தோம், பாம்புக்குது பள்ளிக்குது இந்த அதுன்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளே போனது வரைக்கும் என்கிட்ட தென்படல. இதை வழிபட்டதுனால என் குடும்பம் நல்லா இருக்குது, என் பசங்க நல்லா படிக்குது, நானும் குடிக்க ஏதோ ஓரளவுக்கு கஞ்சி நேரம் நிம்மதியாக சாப்பிட்டுருக்கேன். இந்த மரம் வந்து வளர்ந்து இந்த சுவர்லாம் உடைச்சி இருந்தது, இப்போ ஐயா வந்து நிறைய திருப்பணிகள் செஞ்சு அருமையாக அதை பூசி இருக்காங்க. இந்த பக்கம்லாம் வேறு இருந்தது, கொஞ்சம் வெட்டி எடுத்தோம். இந்த டைல்ஸ்லாம் எல்லா சாமியும் இதில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம். இந்த டைல்ஸ்லாம் எல்லாம் ஒரு சாமி இல்லாத எல்லா கோயிலும் கேட்டோம். சரி சரி, மூலஸ்தானத்துக்கு பிரபு வச்சிங்க. ஆமாம் சரி, விளக்கு கூண்டு கண்ணாடி சரி பண்ணிக்கலாம். பார்த்து பார்த்து மெதுவாக, இது வந்து சித்தருடைய தாடி, சித்தர் அமர்ந்து தவம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு உருவம் தெரியுது. தவம் பண்ணுறவருடைய தாடி, தாடி மாதிரி தெரியுது. ஆலமரத்துடைய வேறு இதில் அவருடைய தாடின்றாங்க. இவரை சுற்றி நல்லா பாறையாக இருக்குது, எல்லாம் மூலிகை செடியாக இருக்குது, நிறைய பாறைகளாக இருக்குது. இது கூட ரொம்ப விசேஷமான செடி. எதுங்க அப்படியா? மற்ற இந்த தோல் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம், விஷக்கடி தோல் வியாதிக்கெல்லாம் இது மருந்தாக பயன்பட செடி. ஐயா சொல், இது ரொம்ப குப்பாமணின்றது எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப வேண்டப்பட்ட செடி குப்பாமணி. குடிக்கிறார் விளக்கு ஏற்றுறதுக்கு நான் என்ன வச்சா, நாய் நல்லா தண்ணி குடிக்குது. நாய் வந்து பைரவர் தானே? ஆமாம் ஆமாம் பைரவர். என்னம்மா பூச்செடியில் இதை கொண்டு போய் வச்சா எந்த ஒரு வசதி இது குப்பல்லவா? அது நிறைய இது போதுமா? ஆமாம் ஆமாம் இந்த இடத்துல வந்து அங்கேருந்து இதுவரையும் பக்தர்கள் நிற்கிறதுக்காக ஒரு ஷெட்டு போட போகிறாங்க. அதனால் அந்த ஷெட்டில் இந்த ஷெட்டு போடுற திருப்பணியில் பங்கு கொள்கிற அன்பர்கள் முயற்சி தொடர்ந்து தொடர்பு கொள்ளவும் மற்ற ஆலோசனைகளும் வழங்கலாம். நன்றி வணக்கம். உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்து சாரதி. அருமையான வைப்ரேஷன் உள்ள சித்தர் ஜீவ சமாதி. இது வந்து குன்றத்தூர் முருகன் கோயில் பின்னாடி நத்தம் என்ற ஊரில், முருகன் கோயில் பின்னாடி நத்தம் என்ற ஊரில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. வாட்டர் டேங்க்கு பின்னாடி அது வந்து முருகன் கோயில். அங்கே வந்து ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் குளிச்சுட்டு முருகன் இந்த பக்கம் போனதாக ஒரு வழி ஐதீகம் இருக்குது. அந்த காலத்தில் முருகன் கோயிலுக்கு வாசலே இந்த பக்கம்தான் இருந்ததுன்னு சொல்லி, அது வெள்ளம்லாம் அந்த காலத்தில் அதிகமாக வந்ததுனால முருகன் கோயில் வாசல் அந்த பக்கம் திருப்பி வச்சதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. குன்றத்தூர் முருகன் கோயில் சிறப்பு மிக்க இடம். மேலும் இந்த வீடுங்களுக்கு அங்கெல்லாம் வீடுங்க இருக்குது, அந்த வீடுகளுக்குள்ளே நிறைய சித்த ஜீவ சமாதி இருக்குது. ஒவ்வொன்றா தான் அதை வெளியே கொண்டு வரணும். தொடர்ந்து சித்தர்களுடைய தகவலில் உங்களுக்காக வழங்குவது உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்தசாரதி, சென்னை வடபழனி. இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய சித்தர் சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்றும் உங்களுக்காக பிரார்த்தனைகளுடன் நன்றி வணக்கம். தூதுவலை ரொம்ப உகந்தான செடி. தூதுவலை, குப்பை மேனி, இங்கே நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது. அமிர்தலிங்கம் 9500519924. இது குளத்திலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட கடம்பன் சிலை அல்ல, இடும்பன் சிலை. இது வந்து குளத்தில் போட்டு
பிள்ளைகள் கொண்டு போய் குளத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அது மீட்டெடுக்கப்பட்டு இந்த பிரதேசம் செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துல காவடி தூக்கி வச்சுட்டுருக்காரு. இங்கே வந்து கையில் கல் குளம் கட்டுறதுக்காக கல் கொண்டு போகிறாரு. அற்புதமான திருமணம். கடைசியில் பட்டா அது பக்கத்தில் ஏதோ பொற்கோவிலாமே, பொற்கோவிலே அடியே வந்து சுற்றி சுற்றி வந்துட்டாங்க.